Chapter 1 Chemical Reaction and Equation Double Displacement Reaction. So last class la double displacement reaction pathina or general equation or example equation adhaadu unga test book la kuduthirukka chemical equation paathom. Ippo unga test book la inda double displacement reaction base panni or chemical equation mattum dhaan kuduthirukanga. So ungalku puriyum konja puriyano abingiradhukaga innor example na solren. So adukku munnadi first and the general equation na eludhikiren. So the general equation is AY plus BX gives BY. That is the BY combined BY plus AX. In the AX combined. So AX. So displacement reaction அப்படின ஒரு element மட்டும் displace ஆகுது. So அது displacement reaction சொல்லலாம், single displacement reaction சொல்லலாம். இங்க double displacement reaction அப்படினா ரெண்டு element இங்க displace ஆயிட்டு இருக்கு. So அதனால இத வந்து நாம double displacement reaction சொல்றோம். So last classல test book equation discuss பண்ணியாச்சு. இன்னொரு extra ஒரு equation உங்களுக்கு சொல்லிறேன். இந்த equation உங்க test bookல இல்ல. So என்னன்னா 2 Cu CO sorry 2 CuNO3 plus ZnCl2 gives ZnNO32 plus 2CuCl. So in the equation da double displacement reaction kana or example equation. So இது எப்படி நாம எழுதி இருக்கோம், எப்படி ரியாக்டன்ட் எப்படி இருக்கு, ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கறத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ இதல பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கற இடத்துல என்ன இருக்குன்னா Cu இருக்கு, கரெக்ட். Yங்கற இடத்துல NO3 இருக்கு, ஓகே. Then Zn அப்படினா அதுல B, Bங்கற இடத்துல Zn இருக்கு, Xங்கற இடத்துல Cl2 இருக்கு. அப்ப நம்ம ஃபார்முலால ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஈக்குவேஷன்ல By கொடுத்திருக்காங்க, அதாவது Bயும் Yயும் நம்ம கம்பைன் பண்ணனும். அப்படி கம்பைன் பண்ணும்போது பிங்கிற இடத்துல என்ன இருக்குது, ZN. ஸோ நம்ம ZN எழுதியாச்சு, NO3 நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக NO3 2 போட்டாச்சு. ஸோ இது பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது, அதாவது இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தட் இஸ் AX எழுதணும், AXையும் கம்பைன் பண்ணணும். ஸோ ஏ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஏங்கிற இடத்துல CU இருக்குது. ஸோ இந்த CUயும் எக்ஸுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய CL2யும் நம்ம கம்பைன் பண்ணிக்கணும். ஸோ டூ CU CL2. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் நம்ம 2 போட்டுக்கிறோம். இது எல்லாமே நம்ம பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதாவது CU 2 இருக்குது, CL-உம் 2 இருக்குது. ஸோ காமனாக முன்னாடி 2 போட்டாச்சு. ஸோ நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதாவது ஏவையும் எக்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம். ஏங்கிற இடத்துல CU இருக்குது, எக்ஸுங்கிற இடத்துல CL இருக்குது. ஸோ CU CL. ஸோ இதுதான் இந்த டபுள் டிஸ்மேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கான ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ண ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒரு ஆக்டிவிட்டி உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.